400 டயர்களை கொண்ட இந்த ட்ரெய்லரும் அதன் ஒட்டுமொத்த டீமும் எங்கே போகிறது? 10 மாதங்களாக கோடை குளிர் மழைக்காலங்களை இந்த குழு சாலையிலேயே கழித்தது ஏன்? குஜராத்திலிருந்து ராஜஸ்தானுக்கு 2 உலைகளை கொண்டு செல்ல இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று இந்த உலையை பரூச்சில் இருந்து பார்மேரின் பஜ்பத்ரா சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த உலை 750 மெட்ரிக் டன் எடை கொண்டது. 2வது உலையின் எடை 1148 டன். பொதுவாக 2 முதல் 6 ட்ரக்குகளால் இழுக்கப்படும் இந்த ட்ரெய்லர் தினமும் 5 முதல் 10 கிலோமீட்டர் பயணிக்கிறது. 25 பேர் கொண்ட குழு இதனுடன் செல்கிறது. அவர்கள் ட்ரக் மற்றும் உலைக்குள்ளேயே இருக்கின்றனர். இது டிசம்பர் 22 வாக்கில் முத்ரா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுச்சு. பத்ரா சுத்திகரிப்பு ஆலையில் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்வதற்கான முக்கிய பாகம் இது. இதோட பயணம் சாலையை பொறுத்தது. சாலை நல்லா இருந்தால் 10 முதல் 15 கிலோமீட்டர் கூட போக முடியும். சில நேரம் 5 இல்லைன்னா 7 கிலோமீட்டர் தான் போகும். இதுக்கு தேசிய நெடுஞ்சாலை அதிகார அமைப்பு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 10 மீட்டருக்கு மேலே அகலம் இல்லாத சாலையில் போக எங்களுக்கு அனுமதி இல்லை. அதுக்காக ஓரத்தில் இருக்கிற இடத்த தற்காலிகமாக பைபாஸ் சாலையாக செஞ்சு கிராஸ் பண்ண வைக்கிறாங்க. 1100 டன் எடை உள்ளதுக்கு 3 புல்லர்கள், 760 டன்னுக்கு 2 புல்லர்கள் வைக்கிறோம். ஏதாவது இடத்துல ஏத்தமாக இருந்தால், பைபாஸ் இருந்தால், 5, 6 அல்லது 7 கூடுதல் புல்லர்களை தேவைக்கு ஏற்ப ஈடுபடுத்துகிறோம். ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உலோகத்தால் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. உலையின் மூலதன செலவை காட்டிலும் குஜராத்தில் இருந்து அதை பஜ்பத்ராவுக்கு கொண்டு செல்வதில் 3 மடங்கு அதிகம் செலவாகிறது. சாலையில் பல சவால்கள் வந்துச்சு. பல தற்காலிக பைபாஸ்களை செய்ய வேண்டி வந்தது. நிறைய உயர் அழுத்த மின்கம்பிகள் இருந்துச்சு. அதுக்காக அனுமதி வாங்க வேண்டியிருந்தது. நர்மதா நதியில் இருந்த 2 கால்வாய்களை தாண்ட நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்தது. 1 கால்வாயை கடக்க 1.5 மாத பயணம் நின்று போச்சு. 2வது கால்வாய்க்காக நாங்கள் 3 கோடி ரூபாய் செலவு செஞ்சு உலோக பாலம் கட்ட வேண்டியிருந்துச்சு. நாங்கள் அந்த பாலத்தை கட்டினோம். முதல்ல 12 பகுதிகளாக அதை தயாரித்து அப்புறமா அதை அசம்பிள் செய்தோம். பிறகு பாலத்தை அமைச்சு அதன் மேலே வண்டியை கொண்டு போனோம். நாங்கள் எவ்வளவு செலவு இருக்கும்னு மதிப்பிட்டோமோ அதை விட குறைஞ்சது 2 மடங்கு அதிகமாக செலவாகுது. எட்டு வெவ்வேறு யூனிட்டுகளை இணைத்து ட்ரெய்லர் தயாரிக்கப்பட்டுள்ளது. ட்ரெய்லர் மட்டுமே சுமார் 250 டன் எடை கொண்டது. ட்ரெய்லரை ஓட்டுவதற்காக 6 டிரைவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். ட்ரெய்லரின் தினசரி பராமரிப்பில் ஹைட்ராலிக், கிரீசிங், எண்ணெய் என்று அனைத்தும் சோதனை செய்யப்படுகிறது. லீக்கிங், காற்று, ஹைட்ராலிக்ஸ், பைப்புகள் மாதிரி தினசரி பராமரிப்பை கவனிக்கணும். பைப் கெட்டு போனால் அதை மாற்றிடுவோம். சாலையில் வளைவு அதிகமாக இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி எப்பவும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதிக ட்விஸ்ட் ஆகாமல் பொருளை பாதுகாக்கணும். எடையை பேலன்ஸ் பண்ணணும். எடையை பரவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 10 மாதங்களில் குளிர், கோடை மற்றும் மழைக்காலத்தை இந்த குழு சாலையிலேயே கழித்துள்ளது.